வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய பேர் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களை மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் கொடுத்துச்சு. 3755 ரேஞ்ச் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் மார்க்கெட் ரைஸ் ஆக ட்ரை பண்ணுச்சு. பட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து அந்த ஹை வேல்யூ மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த 3750 கிட்டே தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஓப்பனிங்கே அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆனதுனால அங்கேயே ஃபுல்லாக மார்க்கெட் மெயின்டைன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணாலும் 3760 ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வால்டாலிட்டியாக இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக என்ன சொல்ல வருது அப்படின்னா அது ஏற ட்ரை பண்ணுது. 3760 பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பிரேக் அவுட்டாக ட்ரை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 3770 வச்சுக்கலாம். ஒரு 3770 வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து 3800 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டில் க்ரூடாயில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்சைடில். ஸோ இப்போ இருக்க வியூ படி இந்த 3770 இந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து நல்ல ஒரு பையிங் எதிர்பார்க்க முடியும். அது பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் வந்து வர ட்ரை பண்ணணும். மார்க்கெட் வேறு பார்த்தீங்க அப்படின்னா 3740 வரைக்கும் கீழே வந்துட்டு தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் லோ கட்டாகிற பட்சத்தில் இன்னமும் க்ரூடாயில் வந்து கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லோ கட்டாச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிட்டு க்ரூடாயில் ஈவினிங் ட்ரெண்டில் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 70 கட் ஆகலைனா இப்போ நீங்கள் செல்லிங் பண்ணிட்டு கூட ஈவினிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு. காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ரைசிங் இருந்துச்சு மார்னிங்கில். அந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 434 ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த 434 ரேஞ்சுக்கிட்ட போனதுக்கப்புறம் நல்ல ஒரு டேர்ன் ஓவர். அந்த டேர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி டவுனில் இழுத்துட்டு வந்துருச்சு. பட் இது ஒரு டவுன் ட்ரெண்டான்னு கேட்டிங்க, ஈவினிங்கில் இன்னமும் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா இது இப்போதைக்கு ஒரு டேர்ன் ஓவர் மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக ஈவினிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா 434 பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்போ டேர்ன் ஆகி காப்பர் 434 பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டாக மாறிட்டு ஈவினிங்கில் நல்லா வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 432 கட் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 432 ரேஞ்ச் கட் ஆகையில் நீங்கள் செல் பண்ணிட்டு காப்பரை டவுன் சைடு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு ஒரு ஓவரால் ட்ரெண்டில் காப்பரனுடைய ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 168 கிட்டே ஓப்பன் ஆச்சு. மேலே 50 பைசா கீழே 50 பைசான்னு போகுது. பட் ஒரு பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ட்ரெண்டே எடுக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு 1 பாயிண்ட் டவுன் அப்னு ஒரு சென்டராக ஓப்பன் ஆனதை வச்சுட்டே வந்து மூவ் பண்ணுது. ரொம்ப நாளாக 167 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 167, 166, 150 கிட்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கனால அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாமல் ஜிங்க் ட்ரேட் ஆகுது. 167 கட்டாச்சு அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 166, 150 அதெல்லாம் கட்டாகிற பட்சத்தில் செல்லிங் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஜிங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரெண்டில் அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்கன்னா 169 மேலே தான் வந்து ஒரு பையிங் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ரொம்ப வாலட்டைலாக அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்கனால ஜிங்கில் பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. மார்க்கெட் சரியில்லாதனால கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.